குட் ஆஃப்டர்நூன் ஆல் ஓகே நம்ம இன்னைக்கு ஈகலாஜிக்கல் ஈக்குவலன்ஸ் அண்ட் ஈக்கலாஜிக்கல் ஃபேக்டர் இது ரெண்டு பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு ஈக்கலாஜிக்கல் ஈக்குவலன்ஸ்ன்றது என்ன அப்படின்னா டாக்ஸனாமிக்கலி டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் ஜியாகிராஃபிக்கலி டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸில் சிமிலர் ஹேபிட்ட சேம் ஹேபிட்டில் சிமிலர் ஃபிஸாலஜிக்கல் ரோலை ப்ளே பண்ணுறது தான் ஈக்கலாஜிக்கல் ஈக்குவலன்ஸாக இருக்கும் எஸ் ஈக்கலாஜிக்கல் ஈக்குவலன்ஸ்ன்றது டாக்ஸனமிக்கலி டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் விச் ஆகுப்பையிங் சிமிலர் ஹேபிட்டட்ஸ்

பிளே பண்ணக்கூடிய சிம்மிலர் நிச்சஸை பிளே பண்ணக்கூடிய டாக்ஸ் நம்மைகளில் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸை பற்றி டீல் பண்ணுறது தான் இந்த ஈக்கலஜிக்கல் ஈக்குவலன்ஸாக இருக்கும் எஸ் ஈக்கலஜிக்கல் ஈக்குவலன்ஸ்ன்றது டாக்ஸ் நம்மைகளி டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ் சிமிலர் ஹேபிடட்ஸில் ஆக்குப்பை பண்ணியிருக்கிற ஸ்பீஷியஸ் சிமிலர் ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷனை பிளே பண்ணக்கூடிய ஸ்பீஷியஸ் டிஃப்ரெண்ட் ஜியாகிரபிக்கல் ரீஜன்ஸில் சர்வைவ் ஆகுற ஸ்பீஷஸை தான் ஈக்கலஜிக்கல் ஈக்குவலன்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க ஓகே இங்கே இந்த ஈக்கலஜிக்கல் ஈக்குவலன்ஸ்க்கு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இந்தியாவில் வெஸ்டர்ன் கேட்ஸில் இருக்கக்கூடிய எப்பிஃபைட்டிக் ஆக்கீடும் அண்ட் சவுத் அமெரிக்காவில் இருக்கிற எப்பிஃபைட்டிக் ஆக்கீட்ஸும் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க ஓகே நமக்கு எப் ஒருபாடு எப்பிஃபைட்டு எப்பினா அவுட்டர் அண்ட் அட்டாச்மெண்ட் ரெண்டு மீனிங் இருக்குன்னு பார்த்துருக்குமா ஓகே இங்கே நமக்கு எப்பிஃபைட்ஸ் வரும்போது அட்டாச்மெண்ட்டு அதாவது ஒரு ட்ரீயோட அட்டாச்சாக இருக்கிற பிளான்ட்டை தான் இல்லை ஒன் மற்ற பிளான்ட் மேலே அட்டாச்சாக குரோ ஆகக்கூடிய பிளான்ட் எப்பிஃபைட்டிக் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஆர்கின்ஸ்கிறது எப்பிஃபைட்டிக் ஆர்கானிசமாக இருக்கும் ஓகே அதாவது சிமிலர் ஹேபிடேட்ஸ் வரும்போது இட் மே இட்மேபி அக்வாட்டிக்காக இருக்கலாம் அக்வாட்டிக் இன் இந்த சென்ஸ் இது ரெண்டுமே ஃப்ரெஷ் வாட்டரெலாம் இருக்கலாம் இல்லை ரெண்டுமே மரைனா ஹேபிடேட்டெலாம் இருக்கலாம் இல்லை ரெண்டுமே டெரஸ்டியலாக இருக்கலாம் இல்லை ரெண்டுமே எப்பிஃபைட்டிக்காக இருக்கலாம் இல்லை ரெண்டுமே டெசர்ட் ஈக்கோசிஸ்டமில் க்ரோ ஆகலாம் ஓகே இது போல் சிமிலர் ஹேபிடேட்ஸில் குரோ ஆகிற ஆர்கானிசம் ஜியாகிரபிகலி டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் வேறு வேறு இடத்துல இருக்கணும் அது டாக்ஸானும் வேறு வேறு தான் இருக்கணும் ஆனால் அதோடய ஹேபிடேட்ஸ் சிமிலராக இருக்கும் ஓகே அதை பற்றி டீல் பண்ணுறது தான் ஈக்லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ் ஓகே அதில் ஒரு எக்ஸாம்பிள் வெஸ்டர்ன் கேட்சில் இந்தியாவில் வெஸ்டர்ன் கேட்ஸில் இருக்கிற எப்பிஃபைடிக் ஆக்கிட்டும் சவுத் அமெரிக்காவில் இருக்கிற எப்பிஃபைட்டிக் ஆக்கிட்ஸும் நமக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டுமே ஆக்கிட் தான் ஆனால் டாக்ஸான் வந்து டிஃப்ரெண்ட் டாக்ஸான் எஸ் பார்க்கும்போது உனக்கு தெரியும் இதில் வேறு மாதிரி ஃப்ளாஸ் இருக்குது இதில் வேறு மாதிரி ஃப்ளாஸ் இருக்கு இல்லையா ஓகே டாக்ஸனமிக்கலி டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் ஜியாகிராஃபிக்கலி டிஃப்ரெண்ட் ரீஜன் ஒன்று இந்தியாவில் இருக்குது ஒன்று அமெரிக்காவில் இருக்கு இல்லையா ஓகே வேறு வேறு ஸ்பீஷியஸ் வேறு வேறு ரீஜன் ஆனால் ஹேபிட்ட சிமிலர் ரெண்டுமே எப்பி ஃபைட்டிக்காக இல்லையா ஓகே இதுதான் ஈக்கலஜிக்கல் ஈக்குவலன்ஸ் ஓகே ஈக்கலாஜிக்கல் ஈக்குவலன்ஸ்ன்றது டாக்ஸனமிக்கலி டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ் விச் ஆக்குப்பையிங் சிமிலர் ஹேபிடட்ஸ் அஸ் எஸ் விச் பர்ஃபார்ம் சிமிலர் நீச்சர்ஸ் ஓகே நமக்கு நிச்சர்ஸ் வரும்போது ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன் ஃபிசிக்கல் ஸ்பேஸ் தான் நிச்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா ஓகே ரெண்டுமே ப்ரைமரி ப்ரொடியூசர் ஏன்னா ரெண்டுமே பிளான்ட் தான் இருக்குது ரெண்டுமே ப்ரொடியூசர் தான் இருக்கும் ரெண்டுமே அதுக்கு தேவையானதை ஃபுட்டு அதுவே மேனுஃபேக்சர் பண்ணுக்கும் இல்லையா இது ஒரு ட்ரீயை ஒரு சப்போர்ட்டுக்காக தான் ட்ரீ மேலே குரோ ஆகுமே தவிர இது வந்து பேரசைட் கிடையாது எப்பிஃபைட்டிக் வேறு பேரசைட்டிக் வேறு நீ ஏற்கனவே லெவன்த்துலேயே படிச்சிருக்க அதாவது ரெண்டுமே ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸாக இருக்கும் ரெண்டுமே ட்ரீஸாக சிமிலர் ஹேபிடட்ஸை சிமிலர் ஹேபிடட்ஸில் க்ரோ ஆகும் அஸ்லஸ் சிமிலர் ஃபிசியலாஜிக்கல் ரோலை ப்ளே பண்ணும் ஆனால் டாக்ஸனாமிக்கலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அஸ் ஆஸ்வெல்லஸ் ஜியாகிராஃபிகலி டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸில் க்ரோ ஆகும் ஓகே இந்த மாதிரி இருக்கிற ஸ்பீஷீஸ் தான் ஈக்கலாஜிக்கல் ஈக்குவலன்ஸ் ஓகே இதுக்கு இந்த எப்பிஃபேட்டிக் ஆர்கிட்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் கேட்ஸ் ஆஃப் இந்தியா அஸ்வெல்லஸ் சவுத் அமெரிக்கா எஸ்க்லியா இருக்கிற ரெண்டு டிஃப்ரெண்ட் டாக்ஸன் ரெண்டு டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸில் இருக்குது ஆனால் அதோடைய ஹேபிடட் அதோடைய நிச் வந்து சிமிலராக இருக்குது ரெண்டுமே பிளான்ட்டாக தான் இருக்குது ரெண்டுமே எப்பிஃபைட்டிக்காக இருக்குது ரெண்டுமே ப்ரொடியூசராக இருக்குது ரெண்டுமே சிமிலர் ஹேபிடட்ஸில் இருக்குது ஆனால் டாக்ஸனமிக்கல் வைஸ் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஜியாகிரபிக்கல் வைஸ் அது டிஃப்ரெண்ட் ஹேப் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இருக்கே தவிர ஹேபிடட் சிமிலராக இருக்கும் ஓகே இதுதான் ஈக்கலஜிக்கல் ஈக்குவலன்ஸாக இருக்கும் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கிராஸ்லேண்ட் கொடுத்துருக்காங்க ஓகே வெஸ்டர்ன் கேட்ஸில் இந்தியாவில் வெஸ்டர்ன் கேட்ஸில் இருக்கக்கூடிய கிராஸ்லேண்டும் நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கிராஸ்லேண்டும் நமக்கு செகண்ட் ஈக்கலஜிக்கல் ஈக்குவலன்ஸுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க அதாவது ரெண்டுமே கிராஸ்லேண்ட் தான் கி கிராஸ்லேண்ட் ஏ சொல்லுன்னா இங்கே வந்து மற்ற பிளான்ட் ஹேபோ ஷோபோ ஷோபோ ட்ரீயோ க்ரோ ஆகுற கிராஸஸ் மட்டும்தான் க்ரோ ஆகுது இல்லையா அதனால தான் இது லேண்ட் சொல்லியிருப்பாங்க அண்ட் ஸ்டீப் அப்படின்னா என்ன தெரியும் ஓகே ஒரு லார்ஜ் ஏரியா ஃப்ளாட் ஏரியா அன்ஃபாரஸ்டட் ஏரியாவை தான் ஸ்டீப் அப்படின்னு நேம் பண்ணுவாங்க ஓகே இந்த லார்ஜ் ஏரியா ஃப்ளாட்டுன்னா இருக்கிற அன்ஃபாரஸ்ட் கிராஸ் லேண்ட் அப்படின்னு நேம் பண்ணுவாங்க ஓகே இது இந்தியாவில் வெஸ்டர்ன் கேஸ் வெஸ்டர்ன் கேஸில் இருக்கிற லேண்ட் எப்படி இருக்குது அண்ட் நார்த் அமெரிக்காவில் இருக்கிற கிராஸ்லேண்ட் எப்படி இருக்குது உனக்கு தெரியுதா டிஃப்ரென்ஸ் ஓகே நமக்கு இந்தியாவில் வெஸ்டர்ன் கேஸில் இருக்கிற லேண்ட் ஸ்மாலராக இருக்கும் அண்டு லைட்டர் ட்ரைன் மானலில் இருக்கும் வெஸ்டர்ன் கே இது வெஸ்டர்ன் கேட்ஸோடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் நார்த் அமெரிக்காவில் இருக்கிற கிராஸ் உனக்கு பார்க்கும்போதே தெரியாது நல்ல ரிச் வெஜிடேஷன் இருக்குது இல்லையா ஹில் ஸ்டேஷனில் இருக்குது ஓகே ரெண்டுமே கிராஸ்லேண்ட் தான் ரெண்டுமே டாக்ஸலமிக்கலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆஸ் வெல்லஸ் ஜியாகிரபிக்கலி டிப் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸில் இருக்குது ஓகே இதுவும் இன்னொரு ஈக்கலஜிக்கல் ஈக்குவலன்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக இருக்கும் ஓகே இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பிளேசஸில்

ரெண்டுமே ப்ரொடியூசராக இருக்குது அப்படின்னா ஃபர்தராக ப்ரைமரி கன்சூமருக்கோ இல்லை செகண்டரி கன்சூமருக்கோ ஃபுட்டாக இல்லை ஃபுட்ராக அது ஆக்ட் ஆகும் ஓகே அதோடைய ரெண்டுமே ப்ரொடியூசராக இருக்குது ப்ரைமரி ப்ரொடியூசராக இருக்குது அஸ்எல்எஸ் ரெண்டுமே சிமிலர் ரோலை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெஸ்பெக்டிவ் கம்யூனிட்டிஸ்க்கு ஓகே எஸ் இதுதான் ஈக்கலஜிக்கல் ஈக்குவலன்ஸாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஈக்கலஜிக்கல் ஃபேக்டர் ஓகே ஈக்கலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் வரும்போது நிறைய ஆர்கானிசம் இண்டிவிஜுவலாக எக்ஸிஸ்ட் ஆக முடியாது கோ எக்ஸிஸ்டபுளாக இருக்கும் ஓகே இந்த கோ எக்ஸிஸ்ட் இன் ஆன் என்வான்மெண்ட்ன்றது எஸ் நம்ம ஈக்காலஜி படிக்கும்போது இந்த ஸ்டடியை பொழுது இன்ட்ராக்ஷன் பிட்வீன் லிவிங் ஆர்கானிசம் அந்த என்வரான்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அதாவது ஒரு ஆர்கானிசம் அது எப்படி என்வாரான்மெண்டோட இன்டராக்ட் பண்ணது அதை பற்றி டீல் பண்ணுறது தான் ஈக்காலஜி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதாவது என்வரான்மெண்ட் இல்லாமல் ஒரு ஆர்கானிசம் இன் இண்டிவிஜுவலாக இன்டிபெண்ட்டாக குரோ ஆக முடியாது என்வாரான்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் அது எக்ஸிஸ்ட் ஆகும் இப்போ அதுதான் கோஎக்சிஸ்ட் இன்னான் என்விரான்மெண்ட் அப்படி சொல்லியிருப்பாங்க இந்த என்வரான்மெண்டது என்ன அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் சரௌண்டிங் ஒரு ஆர்கானிஸ்டத்துடைய சரௌண்டிங்கை தான் என்விரான்மெண்ட் அப்படி சொல்லுவாங்க இந்த என்விரான்மெண்ட் ஆர் சரௌண்டிங்கில் சரௌண்டிங் எதுலாம் கன்சிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சில ஃபிசிக்கல் காம்போனண்ட் சில கெமிக்கல் காம்போனன்ட் சில பயாலஜிக்கல் காம்போனெண்டை கன்சிஸ் பண்ணிக்கிறது தான் என்விரான்மெண்ட்டாக இருக்கும் எஸ் நம்ம ஏ ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா ஃபிசிக்கல் அப்படின்னாவே லைட்டு டெம்பரேச்சர்லாம் பார்த்துருக்கோம் கெமிக்கல் வரும்போது ஒரு ஆர்கானிக்சக்கு தேவையான நியூட்ரியன்ட் அது நம்ம நம்ம ஒரு க ஒரு பிளான்ட்டை கல்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ரோ நியூட்ரியன்ட் மைக்ரோ நியூட்ரியன்ட்னா சப்ளை பண்ணுவோம் இல்லையா கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் அமினோ ஆசிட்ஸ் என்ஜைம்ஸ் ஹார்மோன்ஸ் சில இந்த ஃபெரேஸ் ஜிங்க்கு சல்ஃபர் இப்படி நிறைய காம்போனெண்ட் இருக்கும் இல்லையா அது எல்லாமே கெமிக்கல் காம்போனெண்ட் தானே ஆஸ் வெல் பயாலஜிக்கல் காம்போனன்ட்ஸ் இப்போது நான் பேடி கல்ச்சர் பண்ணுறேன்னா நான் அசோலாக கூட போட்டு கல் கல்டிவேட் பண்ணுவேன் இல்லையா சில பயாலஜிக்கல் காம்போனெண்ட் ஆஸ் அஸ் வெர்மி கம்போஸ்ட்டு வேம் சோஸ்பைரலம் இப்படி நிறையா பயாலஜிக்கல் ஃபர்டிலைசர் கூட அப்ளை பண்ணி குரோ பண்ண வைக்கலாம் இல்லையா அதாவது ஒரு ஆர்கானிசத்துடைய சரௌண்டிங்ஸ்ன்றது மேபி ஃபிசிக்கல் ஃபேக்டராக இருக்கலாம் இல்லை கெமிக்கல் ஃபேக்டராக இருக்கலாம் இல்லை பயாலஜிக்கல் ஃபேக்டராக இருக்கலாம் ஓகே ஏதோ ஒரு காம்போனெண்ட்டு தான் சரௌண்டிங் ஆர் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே எப்போது அது ஆகும் ஒரு ஆர்கானிசத்துடைய சரௌண்டிங்கை எப்போது நம்ம ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ஓகே ஒரு ஒரு ஆர்கானிசத்தை சொரன் பண்ணிக்கிற இந்த காம்போனண்ட் எப்போது அந்த ஆர்கானிசத்தோட லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுதோ லைஃப்பில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதோ அப்போ தான் அது ஃபேக்டராக இருக்கும் எஸ் என்விரான்மெண்ட் ஆர் சொரௌண்டிங் என்னது ஒரு ஆர்கானிசத்தை சுற்றி இருக்கிற ஃபிசிக்கல் ஃபேக்டர் கெமிக்கல் ஃபிசிக்கல் காம்போனன்ட் கெமிக்கல் காம்போனண்ட் பயாலஜிக்கல் காம்போனண்ட்டு தான் சரௌண்டிங் அப்படி சொல்லுவோம் ஓகே இந்த காம்போனண்ட் எப்போ ஒரு ஆர்கானிசத்தோட லைஃப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ ஒரு ஆர்கானிசத்தோட லைஃபை அஃபெக்ட் பண்ணுதோ அப்போ தான் அது ஃபேக்டர் அப்படின்னு மாறும் இப்போ இந்த ஃபேக்டரை கலெக்டிவாக என்வரன்மெண்டல் ஃபேக்டர் ஆர் ஈக்கலாஜிக்கல் ஃபேக்டர் அப்படி டேம் பண்ணுவாங்க ஓகே இந்த ஈக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸை ஃபர்தராக ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க எஸ் பயோட்டிக் அண்ட் ஏ பயோட்டிக் பயோடிக் அப்படின்னாவே லிவிங் ஏ ஏ அப்படின்னாவே ஆப்சன்ஸ் ஆஃப் லிவிங் விச் மீன்ஸ் தான் நான் லிவிங்காக இருக்கும் இந்த பயோட்டிக் ஃபேக்டர் அண்ட் ஏ பயோட்டிக் ஃபேக்டர் சொல்லக்கூடிய இந்த என்வாரமெண்டல் ஃபேக்டர் ஆர் ஈகலாஜிக்கல் ஃபேக்டர் ஃபர்தராக ஃபோராக கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு ஒன் கிளைமேட்டிக் ஃபேக்டர் செகண்ட் ஒன் இடாஃபிக் ஃபேக்டர் தேர்ட் டூஃபோ கிராஃபிக் ஃபேக்டர் ஃபோர்த் பயோட்டிக் ஃபேக்டராக இருக்கும் எஸ் நமக்கு என்வாரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஏ பிளான்ட்டு இந்த டாபிகில் உனக்கு ஒரு ட்ரீ ஒரு பிளான் டயக்ராம் கொடுத்துருக்காங்களா ஓகே அதில் என்னென்ன ஃபேக்டர் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஒன் கிளைமேட்டிக் ஃபேக்டர் எஸ் நம்ம போன வருஷம் படிக்கும்போதே ஃபிசியாலஜி செகண்ட் ஹேண்ட் வால்யூம் படிக்கும்போது ஃபோட்டோசிந்தசிஸ் ரெஸ்பிரேஷன் ட்ரான்ஸ்பரேஷன்லாம் படிக்கும்போது அது அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் பற்றி படிக்கும்போது நம்ம இந்த விண்டு கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் ஆக்சிஜன் இப்படி எல்லா ஃபேக்டர்னும் பற்றியும் நம்ம லெவன்த் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம் ஓகே இங்கே நம்ம அதோடைய கேட்டகரைசேஷன் வைஸ் கிளியராக படிக்கலாம் இஸ் ஃபஸ்ட் ஒன் கிளைமேட்டிக் ஃபேக்டர் ஓகே இந்த கிளைமேட்டிக் ஃபேக்டர் உன்னோட பிக்சர்லேயே பாரு ப்ரிசிபிடேஷன் விண்ட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வேப்பர் சன்லைட் எஸ் இதெல்லாமே அந்த ஒரு ஆர்கானிஸத்தை அதோடைய லைஃப்பை அஃபெக்ட் பண்ணக்கூடிய கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸாக இருக்கும் எஸ் ப்ரிசிபிடேஷன் விண்ட் சன்லைட் கார்பன் டைஆக்சைடு அண்ட் வாட்டர் வேப்பர் ஓகே இது நாளும் இந்த அஞ்சு ஃபேக்டரும் கிளைமேட்டிக் ஃபேக்டராக இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் ஓகே பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் வரும்போது என்னென்ன பயாலஜிக்கல் ஆர்கானிஸும் ஒரு ஆர்கானிஸ்தோடைய க்ரோத்தை லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் எஸ் அஃப்கோர்ஸ் ட்ரீனு இருந்தால் பேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா அஸ் வெல் எஸ் இன்செக்ட்ஸ் மேன் ஹியூமன் பீயிங்ஸும் அது அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டராக இருப்பாங்க ஹியூமன் பீயிங்ஸ் தான் ட்ரீஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடிய மேஜர் ஃபேக்டராக இருப்பாங்க அண்ட் எப்பிஃபைட்ஸ் ட்ரீ மேலே க்ரோ ஆகக்கூடிய எப்பிஃபைட்டிக் ஆர்கானிசம் பிளான்ட் பேத்தஜென்ஸ் பிளான்ட்டோடைய க்ரோத்தை பிளான் டிசீஸை அஃபெக்ட் பண்ணி டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய பிளான்ட் பேத்தஜன்ஸ் ரொடன்ஸ் மரத்தில் இருக்கிற எலி அண்ட் கிரேசிங் அனிமல்ஸ் எஸ் நிறைய அனிமல்ஸ் கூட ட்ரீஸை கூட கிரேஸ் பண்ணுவோம் இல்லையா எஸ் கீழே கிராஸ்லேண்ட் மட்டும் கிடையாது ட்ரீஸை கூட கிரேஸ் பண்ணதுக்கு நிறைய அனிமல்ஸ் இருக்கும் ஹைட்டாக இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே இருக்கும் ஓகே இது போல் இந்த பேர்ட்ஸ் இன்செக்ட்ஸ் மேன் எப்பிஃபைட்ஸ் பிளான் பேத்தஜன் ரூடன்ஸ் அண்ட் கிரேசிங் அனிமல்ஸ் எல்லாமே பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட்ஸ் லைஃப் ஆஃப் த ஆர்கானிசம் ஒரு ஆர்கானிசத்துடைய லைஃப் அஃபெக்ட் பண்ணால் தான் அது ஃபேக்டர் இல்லையா ஓகே அதனால் பயோட்டிக் ஃபேக்டர்ஸில் இதெல்லாம் வரும் அந்த தேர்ட் உனக்கு கிராஃபிக் ஃபேக்டர்ஸ் கொடுப்பாங்க இல்லையா ஓகே கிராஃபிக் ஃபேக்டர்ஸ் வரும்போது ஆங்கிள் அண்ட் ஹைட்டை பற்றி டீப் பண்ணக்கூடிய லாட்டிட்யூட் அண்டு ஆட்டிடியூட் ஆஸ்வெல் அஸ் மவுண்டைனுடைய டைரக்ஷன் அண்ட் மௌண்டோடைய ஸ்டீஃப்னஸ் இதெல்லாமே கிராஃபிக் ஃபேக்டர்ஸாக இருக்கும் ஃபோர்த் ஒன்று இடாஃபிக் ஃபேக்டர்ஸ் இடாஃபிக் ஃபேக்டர்ஸ் வரும்போது சாயில் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே கலெக்டிவாக இடாஃபிக் ஃபேக்டர்ஸ் அப்படி சொல்லுவோம் இந்த சாயில் ஃபேக்டர்ஸ் வரும்போது நமக்கு ஒரு சாயிலில் அந்த சாயில் ஃபார்மேஷன்லேருந்து அந்த சாயில்குள்ளே இருக்கிற எல்லா காம்போனண்ட்டும் வரும் சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுது சாயில் எவ்வளோ மாய்ஸ்டனைஸ் இருக்குது எவ்வளோ வாட்டர் இருக்குது அதோடைய நியூட்ரியன்ட் அதில் என்ன மாதிரியான ஆர்கானிசம் இருக்குது இதெல்லாமே எப்படிலாம் ஒரு ஆர்கானிசத்தை அஃபெக்ட் பண்ணுது இதெல்லாம் பற்றி சொல்கிறது இடாஃபிக் ஃபேக்டர்ஸாக இருக்கும் இடாஃபிக் ஃபேக்டர்ஸில் ஈவன் சாயில் பேன் பேத்தஜென்ஸ் சாயிலுடைய சாயிலுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணதுக்கு யூஸ் ஆகக்கூடிய பெனிஃபிஷியல் மைக்ரோஆர்கானிசம்னா கூட இடாஃபிக் ஃபேக்டரில் வரும் எஸ் மினரல்ஸ் சாயில் ஏர் சாயில் வாட்டர் ஃபிசிக்கல் நேச்சர் ஆஃப் சாயில் சாயில் ஸ்லோப்னஸ்க்கு இதெல்லாமே இடாஃபிக் ஃபேக்டர்ஸ்லாம் வரும் எஸ் கிளைமாட்டிக் ஃபேக்டர்ஸ் பேட்டிக் ஃபேக்டர்ஸ் ஸ்டோஃபோக்ராஃபிக் ஃபேக்டர்ஸ் அண்ட் இடாஃபிக் ஃபேக்டர்ஸ் இப்படி ஃபோர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கலெக்டிவாக ஈக்கலாஜிக்கல் ஃபேக்டர் ஆர் என்விரான்மெண்டல் ஃபேக்டர் அப்படி சொல்லுவோம் எஸ் ஃபேக்டர் ஃபேக்டர்ன்றது ஒரு அகனசத்தோடைய லைஃபை அஃபெக்ட் பண்ணக்கூடிய காம்போனண்ட்டை தான் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காம்போனெண்ட் மேபி ஃபிசிக்கல் காம்போனெண்ட்டாக இருக்கலாம் இல்லை கெமிக்கல் காம்போனண்ட்டாக இருக்கலாம் இல்லை பயாலஜிக்கல் காம்போனெண்டாக இருக்கலாம் எஸ் நெக்ஸ்ட் ஒன் உனக்கு ஒரு டூனோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா இதில் ஃப்ளார்ஸ் எப்போ வந்து ஒரு ஃப்ளார் பிளாஸும் ஆகுது அப்படின்னா இட் மேபி டான் பீரியடில் இருக்கலாம் இல்லை டஸ்ட் பீரியடில் இருக்கலாம் கிட் டான்றது சன் ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அப்பேர் ஆகக்கூடிய லைட்டில் ஒரு பூ மலர ஆரம்பிக்கிறது டான் இப்படி சொல்லுவாங்க ஓகே டஸ்க் வரும்போது ஆஃப்டர் சன்செட் எஸ் உனக்கு டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா டான் பக்கத்தில் ஃபோர் டு ஃபைவ் ஏஎம் கொடுத்துருக்காங்க டஸ்க் பக்கத்தில் ஃபைவ் டு சிக்ஸ் பிஎம் கொடுத்துருக்காங்க இல்லையா ஓகே டஸ்க் வரும்போது டிம் லைட்டில் டார்க் பீரியடில் ஒரு ஃப்ளார் பிளாசம் ஆகிறது டஸ்க் பீரியடில் பிளாசம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகே இதில் பாப்பி சிக்கரி அண்ட் டாக் ரோஸ் மூணு கொடுத்துருக்காங்களா ஓகே இதில் இருக்கிற ஆரஞ்சு கலர் ஃப்ள இருக்கிற பிளான்ட் வந்து பாப்பி ப்ளூ கலர் ஃப்ளார்ஸ் இருக்கிற பிளான்ட் சிக்ரி பிங்க் கலர் ஃப்ளார்ஸ் இருக்கிறது டாக் ரோஸ் ஓகே இந்த பாப்பி சிக்ரி அண்ட் டாக் ரோஸ் இது மூணுமே ஃபோர் டு ஃபைவ் ஏஎம் டான் பீரியடில் பிளாசம் ஆகும் ஈவினிங் ப்ரைம் ரோஸ் இந்த வேர்ல்ட்லே உனக்கு தெரியும் இல்லையா ஈவினிங் டைமில் பிளாசம் ஆகுறது ஓகே அதாவது ஃபைவ் டு சிக்ஸ் டஸ்க்கு சன் செட் ஆனதுக்கப்புறமா ஃபைவ் டு சிக்ஸ் பிஎம்மில் ஃப்ளார் ஃப்ளாரிங் ஆகிறது இந்த டெஸ்க் அப்படி சொல்லுவோம் ஓகே இது வந்து டையூர்னல் ரிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஓகே ரெண்டு டிஃப்ரெண்ட் பீரியடில் அதோடைய ஆக்ஷன்ஸ் இருக்கிறது இல்லையா ஓகே அது டையூர்னல் ரிதம்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எஸ் தேங்க்யூ